வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் சேனா. என்ன ரொம்ப டயர்டாக பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? படம் ஒன்றும் இல்லைங்க, வீட்டிலேருந்து ஸ்டுடியோவுக்கு நடந்தே வந்துட்டேன். எதுக்குன்னு கேட்குறீங்களா? பைக்கில் பெட்ரோல் விலை ஜாஸ்தி ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி 103 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அதனால தான் பைக்கை வீட்டில் விட்டு நடந்தே வந்துட்டேன். எத்தனை நாளைக்கு இப்படி நடந்தே வர முடியும்? அதுக்கு தான் ஒரு அற்புதமான தகவலை ஒன்று கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்ன மாதிரி வீடியோ அப்படின்றத ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பைக்கில் பெட்ரோல் விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே வந்து நான் ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு தகவலை நான் இன்றைக்கி வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்ன மாதிரியான தகவல்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவிலேயே மிகப்பெரிய பரப்பளவில் ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை ஆரம்பிக்க போகிறாங்கன்னா, என்ன மாதிரியான தொழிற்சாலைன்னா எலக்ட்ரிக் பைக் ஆரம்பிக்க போகிறாங்க. அது எந்த ஏரியாவிலன்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரியில் ஒரு 500 ஏக்கர் பரப்பளவில் நம்ம தமிழக அரசிடம் ஒப்பந்தம் கேட்டு கிட்டத்தட்ட 2400 கோடி ரூபாய் செலவில் நம்ம ஓலா கம்பெனி எலக்ட்ரிக் பைக் தயாரிக்க போகிறாங்க. 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு 3000-5000 ரோபாட்டிக்கை வச்சு எலக்ட்ரிக் பைக் தயாரிக்க போகிறதா ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதில் முதற்கட்டமாக 20 லட்சம் ஸ்கூட்டர் தயாரிக்க போகிறதா வந்து திட்டமிட்டுருக்காங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை நிறுவனமாக இருக்க போகுது அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பிற நாடுகளையும் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. எந்தெந்த நாடுகள்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பியா, லத்தீன், பிரிட்டன், அமெரிக்கா, நியூசிலாந்து, இந்த 5 நாடுகளையும் ஏற்றுமதி செய்ய போகிறதா தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டருடைய சேர்ந்த பேட்டரியும் வந்து ஓலா கம்பெனியே வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. இந்த பேட்டரியினுடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை சார்ஜ் போட்டாலே 150 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், 100 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இந்த பைக்கில் போகலாம் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வீட்டிலேயே இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பைக்கை வந்து சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை விட ஓலா கம்பெனியில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா, 400 நகரங்களில் வந்து ஓலா ஹைப்பர் சார்ஜர் நெட்ஒர்க்கை வந்து ஆரம்பிக்க போகிறதா ஒரு திட்டமிட்டிருக்காங்க. அதில் முதற்கட்டமாக வந்து 100 ஓலா ஹைப்பர் சார்ஜ் நெட்ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க. 499 ரூபா பணம் கட்டி ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பைக்கை வந்து முன்பதிவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு சொன்ன மறுநாளே 100,000 பேர் வந்து முன்பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் ஓலா கம்பெனியினுடைய எம்டி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அப்போ மக்களுக்கு வந்து எலக்ட்ரிக் பைக் வந்து அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்ச உடனே இதை வந்து கூடிய விரைவில் நாங்கள் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்ற தகவலும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மக்களே, நம்ம இப்போ உள்ள சூழ்நிலையில் பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் பைக்கை நம்ம வாங்கி நம்ம வந்து ஜாலியாக எல்லோரும் ட்ராவல் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை.